பகவான் பகவத் தரிசனம்
அந்த பகவத் தரிசனத்தாலே பகவத் கைங்கரியம், பகவத் சேஷத்துவத்தை அனுசந்தித்தல், பகவத் சேஷத்துவம் இந்த ஆத்மாவுக்கு அவனுக்காகவே இருக்கும் தன்மை. உனக்கே நான் ஆட்சை ஓம்பச்சன், உனக்கே கச்சே அவனுக்காக இருக்கும் தன்மை. தனக்கேயாக எனக் கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை ஆண்கோல் சில பேங்கிற பாவம் அதை பிரார்த்திக்கிறார். அந்த தனக்காக இருக்கும் நிலை பகவத் சேஷத்துவத்தோட எல்லையிடம், அவன் அடியாருக்காக இருக்கும் நிலை. அத திருப்பாழ்வார் அமரன் ஆதிக்கிறான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். இவன் கீழே போய் இவன் இடத்திலே சுவாமி நான் உனக்கு தாசன் சொன்னா அவன் சொல்றான் கொஞ்சம் சாதாரணமா இருக்கான். பக்கத்தில் இருக்கிறவா சுத்தீர்ல இருக்கிறவாட பாக்குறான். தன்னை கைகூப்பினாலே இத்துடன் நிறுத்தினானா? பெருமாள் சன்னிதிக்கு சேவிக்க போறோம், பெருமாள் சன்னிதியில உள்ள பூந்து சுத்தீவிர பாகவத கோட்டி சுவாமி, அப்பதான் பெருமாள் சந்தோஷப்படுறான். பெருமாளை சேமிச்சுட்டு வந்து கோட்டியில உட்கார்ந்த உடனே பாகவத்தால் எல்லாரையும் பார்த்து கைகூப்புறா. ஏன்? பகவத் சேஷத்துவத்தோட எல்லையிடம் பாகவத சேஷத்துவம், அது அனுசந்தானம் பண்றோம். அந்த பாகவத சேகத்துவம் மனதிலே ஓட கைங்கரியமாக ஒரு பிரணாமம் சொல்லுங்க. அந்த பாகவத சேகத்துவம் பாகவதர்களே போக்யர், அவர்கள் எனக்கு சுவாமிகள்னு சொன்னது பைபிள் சுடமுடியுதே, அவர்களே போக்யன்னு சொல்றது இடுமாக்கடிமையிலே, அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே. என்னை சேர்ந்தவர்களுக்கு வாய்க்க வேண்டும். என்ன ஊரிதோரூரி பிரளய காலத்திலெல்லாம் ஒவ்வொரு பிரளயத்திலையும் எத்தைக்கும் ஏழைக்கும் இருக்குங்கிற தாத்தம் ஊழிதோர் ஊழி தனியே வாய்க்க எக்காலத்தும் எக்காலத்து எந்தையா என்னுள் மற்ற எக்காலத்திலும் யான் கொண்டும் வேண்டேன் மிக்கால் வேதவிபடர் அக்கால கனியை விரும்பும் அக்கால கனியே உண்மையானேன். ஆழ்வார் சாதிக்கிறோடு அவனோட எந்தடிதான் விரும்பும் மக்கார கணி அடியாரே உண்மையாவே, அது பாகவத சேஷத்துவம். அந்த நிலைய ஆசைப்படலாம் ஆழ்வார், அவர்களோடு சம்சேஷமே போரும். அவர்கள் அடிமைத்தனம் கிடைக்கவில்லையாக உடலிருப்பாவது வேணும். வாய்க்க தண்ணியே ஊழியோர் ஊழியூர் எந்த எந்தெருமான் மாதாயாம் பூக்கொள் மேலி நான்கு போய் செந்தா அழைக்கன் நம்மான் அவனில் நீக்கமில்லா அடியார்கள் அறம் செல்வம் கதிஷாவின் ஜாகிரத சுரதசதே என்றிருக்கும் அடியார்கள் நீக்கமில்லா அடியார்கள் அவர்தம் அடியார் 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 என் போக்கள் எனக்கு சுவாமிகள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் அவருக்கு கைகரியமே குன்றார்த்தமாக அவர்களோடு இருப்பதே அவருக்கே குடிகளால் அவருடன் இருப்பதே செல்லும் நல்ல கோட்பாடு உயர்ந்த பயன் தலைக்குள்ள ஆழ்வார் இந்த தசகத்துல பிரார்த்திக்கிறார். கூட இருக்கணும்னு சொன்னார் சுத்தீவர பார்த்தலாம். அந்த மாதிரி பாகவத்தால் இருந்தார், எல்லாரையும் பாகவத்தால ஆக்கிக்கணும். அப்பா பந்துக்களை கொண்டாடிட்டு இருக்கா, தங்களுடையதான சரீர பந்துக்கள் அவர்களை கொண்டாடி நிற்கிறார்கள், அவர்களுடன் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள், அவளோட சேர்த்தார்
இந்த பிராகிருத பந்துக்களை பந்துக்களா நினைச்சிட்டு பிரதானமா நினைக்கிறா, பிராகிருத விஷயங்களை பிரதானமா நினைச்சு அனுபவிச்சுட்டா, சம்சாரிகள் அவர்களுக்கு உபதேசம் பண்ண இவர்கள் எல்லாம் வாஸ்தவமான பந்துக்கள் இல்லை. பின்ன யார் அப்படின்னா, ஔபாரிய பந்துக்களை விட்டுவிட்டு ஆபத்தந்துவான எம்பெருமானை பற்றும்போன்னு உபதேசிக்கிறார். கொண்ட பெண்டில் மக்கள் உற்றார் சுற்றத்தவர்கள் கண்டதோடு வட்டதல்லாதவர்கள் மற்றி ஆதுவில்லை. இந்திசையும் கீழும் மேலும் பிரபு உண்டவியான் தொண்டரோமாய் அல்லால் இல்லை கண்டி தொண்டரோமாய் உயரல்லால் இல்லை கண்டி துணையே. அவனே ரட்சகன், பொய் லட்சதி லட்சகைக்கு மஞ்சேகி இருக்கிறவன், துணை லட்சகன் வியாக்கியானம் இருக்கார். அவனே ரட்சகன், அவனுக்கு தொண்டராய் உய்வது தவிர வேறு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு தொண்டராக இருந்து அவனை சகலவித பந்துவாக பத்த வேணும். மாதா பிதா பிராதாணிவா பிதா மாதா பிராதாணிவாசரா சரணம் சுருச்ச நாராயணகா துமேவ மாதாச்ச பிதா துமேவ துவமேவ பந்துச்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவா. காந்தாரி வாக்கியத்தில் விஸ்வரூபத்தை காண்பிச்ச உடனே அர்ஜுனன் சொன்னான், உனக்கு சமமானவர்கள் கிடையாது. நிக்கோன் எவ்வாறு அதனோஸ்தி அபியதிகா லோகத்திரையேட்டி அப்ரதிம பிரபாவான்னு கேட்டானா பெருமாளை பார்த்து சர்வவித பந்துவாகவும் பெருமாள் நினைக்க வேண்டும். அம்மே என்றால் பெண்குரலாலே ஏனும், ஐயனே என்றால் ஆண் குரலாலே ஏனும். நாம் அம்மானு கூப்பிட்ட உடனே தாயார் பதில் குரல் கொடுக்கிறாரோ அது அவ குடுக்கலையாம். பெருமாள் பெண்குரலாலே ஏனும் வியாக்கியான்கள் அனுபவிச்சார். அப்பான்னு கூப்பிட்டா ஆண் குரலால ஏன்னு கேட்கிறவன் பெருமாள் அனுபவிச்சார். ஏன் அப்படின்னா அது ஆழ்வார் சாதிச்ச கண்டதோடு பட்டதர்களால் காதல் மற்றி யாரும் இல்லை. பிரகதாரண்ய கௌரிஷர் சொல்லித்து நவாரே கச்சிப்காமாய பதி பிரியோ பவதி. நீங்க கேட்டோ சீபா கேட்டா சொல்லணுமே நேர் விருப்பம் சொல்றேன். நவாரே கச்சிப்காமாய பதி பிரியோ பவதிக்கு ஆத்மன சுகாமாயா நவாரே கச்சிப்காமாய பதி பிரியோ பவதிக்கு ஆத்மன சுகாமாய நவாரே பாஜ்யாயா காமாய பாஜ்யா பிரியா பவதி கிந்து ஆத்மனஸ்து காமாய. என்ன அப்படின்னா, ஒரு பக்தா நினைச்சானா நான் நல்ல குடவா நம்ம கிட்ட இவா பிரியமா இருக்கான்னு நினைச்சானா, அவன் நினைச்சதால அவன் பிரியமா இல்லையா? பின்ன பரமாத்ம சங்கல்பத்தால ஆனான். ஏன்னா இவன் பிரியமா இருக்கான்னு நினைச்சுட்டுக்கிட்டேமே திடீர்னு ஒரு நாள் காத்தாலும் இவர் போய் காப்பு போட வேண்டியிருந்தார். நடக்க மாட்டேங்கிறது சுவாமி அப்படின்னு பிரகதாரண்ய கோபுரிஷன் சொல்லிட்டு எம்பெருமானுடைய சட்டத்தாலே அனைத்தும் நடக்கிறது. அதை தெரிஞ்சுக்கணுமா? பிதா மாதா பிதா பிராதா விவாதா மாதாவா இருக்கான் பிதாவா இருக்கான். நமக்கு பிரியமானதை செய்பவள் மாதா, எம்பெருமான் நமக்கு பிரியமானதை தருவாள் மாதா. பிதா நமக்கு நல்லதை செய்வான், எம்பெருமான் நமக்கு நல்லதை செய்வான் பிதா. நமக்கு வாசஸ்தானம் நமக்கு இருக்கிற இடமா நிழல தந்து நிழல் வெயில் குடுமை நெடுமையுமாய் குடிநகர் பற்றி நீடாகவும் இருக்கா மயிலாகவும் இருக்கான். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணத்தால அந்த மாதிரி அனுபவிக்கத்தால சகலவித பந்துவும் அம்மனே போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களாய் பரவி நிற்பவனும் அவனே. அனைத்திலும் அவனை பார்க்கணும், அனைத்தையும் அவனா பார்க்கணும், அனைவரையும் அவனா பார்க்கணும். ஆழ்வார் காலத்தை இவையும் அவையும் உவையும்
இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் எம்மா தெளிவுகள் எல்லாரும் இருக்கக்கூடிய பாவம் தமேவ சரணம் பெற்ற சர்வபாவேன பாரத தத்பதாதா பதாம் சாந்தி ஸ்தானம் பிராப்ஸதி சாஸ்வதம் சொன்னானதோ அது ஆழ்வா சாதிக்கிற என் திசையும் கீழும் மேலும் முற்றமும் இந்த வியான் தொண்டருமா அவனுக்கு தொண்டு போனவர் அது தவிர இன்னொரு லட்சக்காக கிடையாதுங்கிறத சொன்னாராம் 15,000 பிரிவர் சுவாமி சாதிக்கிறார் முதல் திருவாய் மொழியான கொண்டவெண்டியில் கொண்டவெண்டி வெண்டியில் தன்னை பத்தினாரை தரிய சேஷத்த பத்தியந்தம் ஆக்குமபடான என் பெருமானையே ஔபாதிக பந்துகளை எல்லாம் விட்டு பற்றியுங்கோ என்று அவனுடைய நிருபாதிக பந்துத்வத்தை வெளியிட்டருவினால் உபபாதி தருவினார் 15,000 அதன் பிறகு பெருமாள் திருப்பூடி முடிவில் தான் சைனிச்சிருக்கிற திருக்கோலத்தை தேவதானா எனக்கு எல்லா பந்து நிறுத்தியமும் பண்ண வேணும் அந்த பெருமாட்ட பிரார்த்திக்கிறதாம் என்று அர்த்தித்தவரா என்ன அர்த்தித்தார் என்ன பிரார்த்தனை பண்ணார் திருப்புளிமுடியிலே சென்று முக்கு எனக்கு எல்லா பந்து நிறுத்தியமும் பண்ண வேண்டும் என்று அர்த்தித்தவரா என்பதை பிரார்த்தி அற்புதமான பாசுரங்கள் பண்டை நாளாலே நின்றுவருடும் பங்கையற்றால் திருவருடும் கொண்டும் நின் கோயில் சீத்து குறிகுடி ஆட்சையும் அற்புதமான பாசுரங்கள் அந்த பாசுரங்கள் என்ன சொல்ற ஆழ்வார் உன் திருக்கண்களாலே நோக்க வேணும் கடாட்சிகள் எனக்காக சில அணி நடக்க வேணும் அதை பிரார்த்திக்கலாம் எனக்காக சிம்மாசனத்துல வீட்டிருக்க வேணும் நாச்சியார் பிரார்த்திச்ச மாதிரி அழகா பிரார்த்திக்கிற ஆழ்வார் அற்புதமான பாதகங்கள் அதை சொல்லும் போது பண்டை நாளால் இருந்து வருடும் பங்கையத்தால் திருவருடும் கொண்டு இன் கோயில் சீக்கு பல்படிகால் குடிமுடிவை வந்து ஆட்சையும் தொண்டரோர் கருணி சூதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் நோக்காய் செந்திரை பொருள் தன் பனை சூழ்ந்த திரு குடிங்குடி கிடந்தானே அழகான பாசுரங்கள் இந்த பாசுரங்களை சேமித்தாலே பரம போக்கியமாச்சு பெருமாளை பார்த்து சொன்னா சுவாமி ஒண்ணு செய்ய வேணும் என்ன பண்ணணும் முன் தொண்டருக்கு அருள ஏன் அப்படின்னா தன்னை பத்தியே நினைக்காம கைங்கரியம் பண்றா சுவாமி தன்னை பத்தி நினைக்காம கைங்கரியம் பண்றா உமக்கு மட்டும் இந்த பாகவதால் கூட கைங்கரியம் பண்றா ராஸ்கு கதா சுவாமி அடுத்த வருஷம் காட்டுக்கு இப்ப பாகவத சேதத்தம் பாகவத கைங்கரியம் பண்றா காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க நிர்வாகிகளா இருக்கிறவா தலைவரா உத்ராணத்தை கதைக்கிறா சாமான் கதா தலைவரக்கூடிய வாழ்க்கை முதல்ல பெருமாள் தனுர்மாச ஆராதனத்துக்காக பொங்கல் புரியோதர் கூட பண்றாளா அதுவும் பண்றா சங்கனார் என்னென்ன பண்ண சொல்றாளோ பத்தார் என்னென்ன சமைக்கிறாளோ அதான் பண்றா அது பெருமாள் கண்ட சொல்ற அது முடிஞ்ச உடனே பெரியாராதனத்துக்காக பட்சம் ஓகோதைகளோட அது ஒரு பெரியாராதனத்துக்கு நடுவில் எல்லாருக்கும் சொல்றதுக்கு சௌரியத்துக்காக பால் முதலானது இந்த மாதிரி என்னன்னா நாலு முழுக்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா தொண்டர்கள் எப்படி எந்த மாதிரி கைங்கரியம் பண்றாங்கன்னா நீ கோயில் சீத்து சுத்தி கைங்கரியமா அந்த சுத்தி கைங்கரியம் பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சீத்து அதை சுத்தி கைக்கல்யம் கை எடுத்து வேணுமா எடுத்து சுத்தி கைக்கல்யம் பண்றது கோயிலை சேர்ந்ததான சுத்தமான அந்த சாதனம் குடைக்கும் சாதனம் அதை கொண்டு சுத்தி கைக்கல்யம் பண்ணணும் ஆத்திரையும் எடுத்துன்னு வந்து வழியிலன்னா எடுத்துட்டு வர்றது வேற கோயில் இருக்கிறது சுத்தமா இருக்கும் அந்தந்த இடங்களுக்கு தனியா வச்சிருக்கான் அந்த லெவலும் உண்டு
அந்தந்த இடங்களுக்கு சுத்தி பெருமாள் சன்னிதினா அதுக்கு தனியா. அது மாதிரி இங்க உள்ளுக்குள்ள கைப்பரியம் பிழந்ததுன்னா அதுக்கு தெரிந்தா கூட சந்தமே பெருமாளுடைய அக்கதைகள் ஏதாவது விழுந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வஸ்திரத்தாரையே தொடச்சு பண்ணது. ஆசிரமம் மிடங்கள்ல தான் அக்கதைகளை விழுந்தா பாவம் வரக்கூடிய பாகவத்தால் தான் தன்னுடையதான துணியாலேயே அதை தொடச்சி எடுப்பா. சுத்தி சாதனத்தை கூட எடுத்துக்க மாட்டா. ஆழ்வார் சாதிக்கிற பெருமாள் சன்னிதி சுத்தி கைக்கரியம் வசத்தியானது. பின்னால் பத்தாம் பத்தில் வரப்போகுது. அதுல திருவனந்தபுரத்துல இல்லையா, திருவனந்தபுரம் போய் என்ன பண்ணணுமா, சுத்தி கைக்கரியம் பண்ணணுமா. எந்த இடத்துலன்னா புற மண்டபங்கள்ல சுத்தி கைக்கரியம் பண்ணணும்னு சொன்னார். இந்த புறமழை திருக்குறள்தானம் சொல்லியாமா, திருவனந்தபுரத்தோட எல்லையில சுத்தி கைக்கரியம் பண்ணாலே மோட்சம். பாசலும் புரிய மாட்டேங்கிறதே நான். அதுக்காக அண்ணன் சாதிச்சாச்சான் உண்மையிலடா மெட்ராஸ் ஒப்பனே அது பண்ணியாச்சான். உண்மை இல்லை, நான் இப்போ சொல்கிறேன் புரியிற மாதிரி தெரிஞ்சு போ அப்படின்னா. என்ன அப்படின்னா, இங்கேருந்து தமிழ்நாடு பாடலுக்கும் ஒரு பஸ் விட்டுருக்கான். சென்னை டு கரியக்காவிளைன்னு பேர். கரியக்காவிளைன்னு எல்லா கிராமம், எல்லா கிராமத்துக்கு வர்றதுக்காக மெட்ராஸ்லேருந்து கரியக்காவிளைன்னு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஒரு டிக்கெட்டை வாங்கி கரியக்காவிளையில் போய் இறங்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா கேரளா பார்டர் வந்துடும். அங்க போ. என்ன பண்ணு, ஒரு கால தமிழ்நாடு பார்டரை வச்சுக்கோ, ஒரு கால கேரளா பார்டரை வச்சுக்கோ. கேரளா மொத்தமும் பத்மநாப கேத்திரம், பெருமாளுடைய புறப்பு தேசம். அங்க கொஞ்சம் குப்பை கிடக்கும், அதை எடுத்து இந்த தமிழ்நாடு பார்டரை போடு, கொடுத்து போட்டு அப்படின்னா. அந்த திருவனந்தபுரம் பத்மநாபனுக்கு அவ்வளவு பெருமையா. ஆழ்வார் ஆசைப்பட்டதா அந்த சன்னிதியில இந்த கைக்கரியம் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னார்னு ஆண்டவனுக்கு சாதிச்சாவும்னு சொல்றது. பாதுகா சுந்தராச்சார்னு ஒருத்தர், அவர் எல்லா பெரியவாட்டையும் நிறைய விஷயம் கேட்பார். அது அந்த மாதிரி ஒரு லட்சம் பேசுவார். அவர் சொல்வார், இந்த மாதிரி ஆண்டவன் சாதிச்சாச்சு, எல்லாரும் சுத்தி சிந்திச்சா புரிஞ்சாசத்துல புரியலன்னு சொன்னா புரியறதுக்காக சொல்வார். இந்த மரத்தை ஒரு காலை வச்சுக்கோ, அந்த மரத்தை வச்சுக்கோ, அங்க இருக்கிற குப்பை எடுத்து இங்க போட்டேன்னா உனக்கு பத்தனா வருமா மோசம் தந்துருவேன். கோயில் சீட்டு பெருமாள் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதித அத்தியந்த சேஷ பாபாய ஸ்ரீகிருதா. அண்டகன் தேரழுது ரெடி இல்லாச்சு. ஒரு நாள் மரியாதை எல்லாம் பண்ணி சேவை எல்லாம் பண்ணி வச்சா மறுநாள் திருப்பி பெருமாளை சேவிக்கிறது ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவர். ஏறதுக்காக பெற்றே அந்த பட்டாச்சாரம் எங்க இருக்கட்டா பாருடா அப்படிங்க. அங்க உள்ள போய் சுத்தி பார்த்தா பட்டாச்சார காணும், வந்தவா காணும்னு சொல்லிட்டா. உடனே ஸ்ரீகிருஷ்ண ஆண்டவர் சொல்லியாச்சு, ஏய் சரியா பாரு, கோயில் தந்துருந்தா அவர் உள்ள தவிர எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வேஷம் வேணா இருப்பார். நிறைய கைக்கட்டும் இந்த கோயில மற்ற யாரும் கைக்கட்டியத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரே போகணும் சுத்தி கேட்கிறேன் என்றா அவர் பெருமாள் சன்னிதியை சுத்தமா வச்சுப்பார். சரியாத அவனுக்காக பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து சொல்லாத அங்க பாரு, அவர் ஏதாவது அங்க எங்க அலம்பி விட்டு இருப்பார், இல்ல பிரிக்கிட்டு இருப்பார், சொல்லியாச்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்பார்னா அது தள்ள முடியாத மாதிரி கட்டிட்டு அவர் ஒரு பக்கம் சுத்தி கைக்கரியம் பண்ணிட்டு இருக்கார். சர்வதேச சதபகால சர்வாவஸ்தோதித அத்தியந்த சேஷ பாபாய ஸ்ரீகிருதாண்டவர். ஒரு அபசாரமும் இல்ல, நீ பண்றதுதான் எல்லாரும் பண்ணணும், நீ பண்ணிட்டு பண்ணும் கோயில் சீக்கு. உங்களுடைய கோயில்ல சுத்தி கைக்கரியம் பண்ணிட்டு இருக்கா சுவாமி திருப்புடிங்குடியில. அதுவும் எப்ப பண்ணி இவ்வளவு இந்த கைக்கரியம் பண்ணிட்டேன்னு ஏழு தலைமுறைய நாங்க இந்த கைக்கரியம் பண்ணோம். என் கோயில் சீக்கு சீக்கு குடிமுடி வழிவந்து அச்சையும் அது கைகரியம் சுவாமி. அடுத்த வாபை சுத்தி கைகரியா விட மாட்டாங்க பரம்பரை கைகரியம். இந்த யாருக்கு ரசிக்கா இருக்கு, நான் சொல்றது சுவாமி ஆழ்வாஸ் ஆகிக்கிறார். குடிமுடி வழிவந்து ஆட்சையும் குடிமுடியாக இவ்வழியிலே வந்து ஆட்சியக்கூடிய பெருமை படைத்த தொண்டவர்களுக்கு நீ அருடணும். என்ன அருடணும், தொண்டலோருக்கு அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணி என்ன செய்ய வேணும், தொண்டலோர்களுடைய
சூதி வாய்த்தி வந்து உன் வாழ்க்கால இந்த கைங்கரியம் பண்ணியடா. என்ன பண்ணணும்? அது ஏதோ ஒரு அசுத்தம் இருக்க, அதை பண்ணு ஏறி காவியம் கொள்ளணும். கொண்டலோர் கருணி சோதி வாய்த்தி வந்து அதுக்கப்புறம் உன் தாமரை கண்களால் நோக்கால் அந்த கைங்கரியத்தால் சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்னா கைங்கரியம் என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சோதிவா இறந்து உன் தாமரை கண்களால் நோக்கால் தெந்திரை பொருளர் தன்பனை சூழ்ந்த திருப்புடி முடி கிடந்தானே. திருப்பி சொல்ற அடுத்த பாசனத்துல அடியரோ ஒருத்தருடி அடியர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி அடியர்கள் குடிக்கிடந்தாக்கம் செய்து நல்ல காரியங்கள் நிறைய பண்றாளாம். குடிக்கிடந்து பரம்பரை பரம்பரையா அந்த கைக்கறி பண்றாளா திருப்பிடி முடிவ நீ தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உனக்கு தீர்த்த அடிமை. தீர்த்த அடிமைனா என்ன? தீர்த்த மனத்தனாய் செடகோகன் என்ன பாசுறோம்? தீர்த்த என்ன பாசுறது? தீர்த்த தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாதி செடகோகன் தீர்த்தங்களாயிடம் இந்த பாசுரத்தையும் தீர்த்தங்கள். ஒரு தீர்த்தம் எப்படி பரிசுத்திய தருமோ புண்ணிய தீர்த்தம் ஆழ்வாருடைய பாசுரம் பரிசுத்திய தருமா தீர்த்தங்கள் ஆயிரத்துள் சொல்ற ரோஜோ தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகும். பூர்த்தியா இருக்கக்கூடியவன் பரம பவித்திரனா இருக்கிறவர் எம்பெருமான் அவனுக்கே தீர்ந்த மனத்தனன் தீர்த்த மனத்தின் அவனுக்கே ஆட்சியில் இருக்கணுமா திருப்புணிமொழி பெருமானிடத்துல அந்த மாதிரி கைத்தரியம் என்றவா இருக்காளா அதை சொன்னதா அதை சாதிச்சாழ்வார் குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நீ தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து அடிமை அடிமைத்தனாலே காரியம் செய்யா அடிமை செய்தே போனும் குற்றேவல் செய்து சொல்ற அப்படின்னா இந்த காரியத்தை செய்யச்சே பகவத் தாசபூதன் இதுல அந்த ஆத்மாவுக்கு கிடைச்ச பாக்கியங்கிற எண்ணத்தோட செய்யணும். அந்த ஞானாம்சத்தை சொன்ன தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து குற்றேவல்ங்கிறதுக்கு எந்தன்னோடு உற்றோமேயாவோம் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் உந்தன்னோடு உற்றோருமாயிருத்தல் குறுகிய புத்தி உனக்கே ஆட்சைதல் ஏவல் குற்றேவல்ங்கிறதுக்கு வியாக்கியானம் நினைச்ச வியாக்கியானத்தை கருத்து எல்லாரும் சொல்றது அணுகி அவிருத்தியும் ஏவி அவிருத்தியுமாக திரைக்குள்ளே இருக்கும் தொழில் தீபாவளிக்கு வியாக்கியானம் நினைச்சேன் சுவாமி வியாக்கியானம் பண்ற குற்றேவல் கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவராவது பதகாத சுவாமி வியாக்கியானம் பண்ணார் பயில் நாள் எப்படி கொண்டோ திருப்பாவைக்கு நாலாயிரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். குற்றேவல் கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவல் என்ன அப்படின்னா அதை சொன்னார் அழகா பெருமாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தீர்த்தபதி வளங்கள் சேர்த்து கொண்டு போய் வைக்கணுமா அதை எங்க வைக்கிறதுன்னா வெளியில வைக்க சொல்ல மாட்டானா மண்டபத்துல அந்த அலங்காரம் இருந்தா இந்த தீர்த்தபதிமான் கொண்டு வந்திருக்கேன்னா தரும் இதை கொஞ்சம் சேரும் அப்படின்பாடும் எதை செய்யத்திருக்கேன்னு பாடலாம் உமக்கு என்ன தர உள்ள வாழும் அணுகினவர் தீயும் நேயினவர் தீயவாகவும் திரைக்குள்ளே செய்யும் கைக்கரியம் திரைக்கு வெளியில செய்யற கைக்கரியம் இல்ல குற்றேவல்னாக்க திரைக்குள்ளே செய்யும் கைக்கரியம் அது என்னன்னா தீர்த்த பரிமாணம் சேர்க்கணும் தீர்த்தம் கொண்டு தரணுமா பெருமாள் வேர்த்து விருத்து விருத்து போனா அவர் உடம்ப தொடச்சு விடணுமா கட்சி கொடுக்குற சுவாமி கட்சி கொடுக்கணுமா யாருக்கு பெருமாளுக்கு லக்ஷ்மி செய்யக்கூடிய கைகளுக்கு அந்த செய்யணுமா கோவிந்தற்க செய்யும் குற்றேகளாவது பொன்வட்டில் குடித்தல் பொன்வட்டில் குடிக்கும் புகழுடையதாவே சுருள் மடிப்பது வெத்தலை குருட்டி தரணும் ஆழ்வார் தமிழ் பேருந்தேன் ஆழ்வார் மக்கத்தன்னைக்கு கோட்டி ஆச்சு கோட்டி ஆச்சுன்னு பார்த்தா தாம்பூலத்தில் இருந்து தந்தாள் ரெண்டு வெத்தலையில
ஒரு பாட்டை வச்சு சுத்தி கட்டி கட்டுல அத்தனை பேருக்கு விநியோகத்துக்கு போதுமா எடுத்துதான் வைக்கல. முதலையே போட்டு வச்சு பெருமாளை சமர்ப்பிச்சு அது வேற நாடாள கட்டியிருந்தான். நூலால கூட கட்டின அத்தனை பேருக்கு நாடாள கட்டி அந்த தாம்பூலம் வெத்தல பாட்டு கொள்வதை அது இருக்குதா சுருள் படிப்பது அது ஒரு கைத்தரியம். பெருமாளுக்காக சுருள் மடிக்கிற கைத்தரியம் பொன்பண்டில் குடிப்பது இதெல்லாம் கோவிந்தருக்கு செய்யணும். சீதை திருத்துவது பெருமாள் வஸ்திரத்தை மடிச்சு வைக்கிறது சீதை திருத்துவது இவைய பத்து பதினெட்டு 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 எடுக்கிற சுவாமி ரெண்டா இருக்கும் சமயத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. எத்தனை மட்டும் பண்ணாலும் பரீட்சைக்கு படிக்கிற பசங்க மாதிரி நம்ம கதையா இருக்குது உடனே கதையும் அதை சொன்னால் கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவராவது அதை சொல்றீங்க அடிமை குற்றேவர் செய்யும் ஒவ்வொரு கைத்தரியத்திலையும் ஏற்ற தாழ்வு பார்க்கக்கூடாது. அவனே அவன சுவாமி உள்ள போறான் எங்க இருந்தாலும் கைத்தறிஞ்சா சுவாமி தேரருக்கு ஒரு ஆண்டவன் சீதிபுத்தூர்ல ஒரு வருடம் இருந்து நாச்சியாரோட உற்சவம் சேர்க்கணும்னு ஆசை. அதுக்காக சீதிபுத்தூர்ல தங்கியாச்சான். சந்திதி தெரு பக்கத்துல நாடகசாலா இருந்த ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எழுந்தாச்சு. நாலு மாசம் ஒரு இடத்துல எட்டு மாசம் ஒரு இடத்துல இருந்து ஸ்ரீவிபுத்தூர்ல ஒரு வருஷம் திறந்துறாங்க எழுந்தாச்சுன்னு சொல்றா. அந்த ஊர் உற்சவங்கள் தான் செய்திக்க அந்த மாதிரி இருக்கிட்டே பாகவதாளா இருக்கிறவான யார் பேர் வந்து செய்திப்பா ஒரு உற்சவத்துக்கு நாச்சியார செய்திக்கவங்களா சார்ந்தோம்னா எடியாச்சான் போச்சே நாச்சியார் புறப்பாடெல்லாம் ஆனும் கோயில்லாம் உள்ளெல்லாம் போயாச்சு வாகத்தை எடியாச்சு மண்டபத்துக்கிட்ட வந்தாச்சு. அங்க பாகவத்தரா இருக்கக்கூடியவர் ஒருத்தர் போலீஸா இருக்க செக்யூரிட்டி அவரை என்ன பண்ணாரா ஆண்டவன் சொன்ன கதை அப்படியே சொல்றேன். அவரை எங்க போட்டிருந்தாரா அந்த சுத்தீவிர ஜனங்களுக்கு சௌகரியத்துக்காக இதெல்லாம் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்கா அங்க இது பக்கத்துல மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல அந்த இடத்துல காவலுக்கு போடுற மண்டபத்துக்கு காவல் பக்கத்துல அந்த பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்கா போட்டிருக்கா அவருக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. ஆண்டவன் வந்த உடனே பார்த்துட்டு அவர் திருமணம் படிச்சுன்னு விட்டு இருந்தான். அடிக்கடி ஆண்டவனை சேவிக்கிற அவர் ஏடா அங்க இருக்கிறியே அப்படின்னு கேட்டாச்சாங்க. ஏன் பா ஏடா சொல்ல மாட்டேன் பாவி ஏன் பான்னு தான் கேட்டாங்க. ஏன் பா இருக்கிறியே அப்படின்னு கேட்டாச்சான் தேரங்கிற ஆண்டவர். அவர் உடனே சொன்னா எனக்கு இங்க இன்னைக்கு இருந்து இது போட்டிருக்கா இங்க இருக்க சொல்லியிருக்கா இந்த நீர் அதிகாரிகள் இங்க நியமிச்சிருக்கா அப்படின்னா அப்படியாடா உங்களுக்குள்ள இருக்க வச்சிருந்தா நாச்சியார் பக்கத்துல இருந்திருக்கலாமேடா அப்படின்னா அவர் சொன்னா இதுவும் ஒரு கைத்தரியம் தானே அப்படின்னா இதுவும் ஒரு கைத்தரியம் தானே அப்படின்னோட அப்படியாடா என்ன தோணாம போயிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அண்டவன் எடியாயிட்டான். ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி எடியாச்சான். அன்னைக்கு அவரை உனக்குள்ள டியூட்டி போட்டிருந்தாங்க. சரிடா இன்னைக்கு உனக்கு இந்த போட்டுருக்காடா சந்தோஷம்டா அப்படின்னா சுவாமி சாதிச்சாச்சாக்க முந்தாரா அதனால நீ இங்க நாச்சியார் கிட்ட போட்டுக்கிட்டான். தோல் மாட்டி கேட்டா கொஞ்சம் மாதிரி பாடக்கூடிய தன்மை தீர்ந்த அடிமை குற்றேவர் பகவத் தாசத்துவம் அனைத்தும் எம்பெருமானுடைய தாசியம். கேரளால கேரள தேசத்தாச்சாரத்துல பண்றா அவளே உள்ள கைங்கரியம் பண்றாளே மர போட்டுண்டு சரிகையும் பண்றா நிர்வாகமும் பண்றா வாசலி நிற்கிறா ஜெயுட்டியும் போடுறா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதித அத்தியந்த சேகபாவாய ஸ்ரீகிருதா தீர்த்த அடிமை குற்றேபர். இந்த பகவத்தாசத்தை ஞானத்தோட சொல்லணுமா நான் பண்ற கர்மாக்கள் சந்தியா அதுதான் எல்லாம் பாவம் வரணும் பாவம் வரணும்னா பாவம் தான் வரும் நமக்கு பாவம் வரமாட்டேங்கிறது. சுவாமி எம்பெருமானா நித்திய கிரந்தம் முந்ததா அதுல ஏற்படுத்தி நம் ஆச்சாரியாள்லாம் இந்த ஞானாம்சத்தை இன்கார்பரேட் பண்ண ஒவ்வொன்னையும் சாத்திக தியாகத்துல பகவாலேவ சுனியாமிய சுரூபஸ்திரி பிரவர்த்தி ஸ்வசேத தைகர சேன அனேன ஆத்மனா கத்ரா பரமபுருஷன்
புருஷோத்தம பகவத் சப்தது பிரம்மசப்தேன ஸ்வபாவதஹ விரஸ்த நிகில தோஷக அனவதிகா விஷயாசங்கே கல்யாண குணகடக புருஷோத்தமோ விதீயதே சர்வத்ர விபத்த குணயோகேன ஹி பிரம்மசப்த. எனக்கு சொல்லணும் பிளான் கிடையாது, நீங்க கேட்டேன் பாருங்களோ அதனால தரது. சொல்லி தெரியவா அனுஷ்டானங்களை இன்கார்பரேட் தெளிவா பண்ணி வச்சிருக்கா பகவானே. எது வரைக்கும் சுவாமி பலன்யாசம் ஆத்மா மோட்சத்துக்கு போகணும், ஆச்சாரியார்கள் போய் பிரார்த்திக்கணும், பலன்யாசம் பண்ணிக்கணும், நாம் போய் பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் பண்ணி வைக்கிறேங்கிறா, நாளைக்கு வாங்குறா ஒரு சங்கல்பம் பண்ணி வைக்கிறா, அதுக்கு கிருஷ்ணம் பண்ணி வைக்கிறா, முடிஞ்சா பூர்ண மாற்றி விடுறா மாற்றிக்க கூட முடியாது, எங்கள் மட்டும் மதுரக்கணம் அசீகரத்து இவன் தான் ஆனா சொல்லி என்ன சொல்றோம், சீமன் அசீக்கிறது சீமான் அசீக்கிறது சீமன் நீ அசீக்கரகா, சீமன் சொன்னா அசீக்கரகா சொல்லணும், சீமான் சொன்னா அசீக்கர சொல்லணும். அவர் பண்ண பெருமாளே நீ பண்ண சீமன் நீ அதை வந்தான்னா லட்சண பதார்ப்பணம் ரெண்டு பாடம் உண்டு சுவாமி, பாடம்னாக்க இஷ்டத்துக்கு எழுதிடக்கூடாது, எழுதிக்கு தெரிஞ்சாமல் எழுதணும். பாகவதார் காலட்சேபம் பண்ணும் அடிக்கிறதுக்கு எப்படி பண்ணியாது பண்றது, அடிமை குற்றேதல் செய்து அப்படி இருக்கக்கூடிய பாகவதார் இவரும் பண்றாடோ சுவாமி கைகஜம் பண்ண ஒரு சம்பாவனை தாங்கோ கைகது கேட்கலையா, உன் பொன்னை கடவாதே உன் திருவடிகளை மறக்கிறதில்ல, உன் பொன்னடி கடவாதே வழி வருகின்ற அடியோ, இவரை மறக்கிறதே கிடையாதா திருப்புடிமுடி பெருமாள, அப்படி இருக்கக்கூடிய பாகவதாருக்கு நீங்க என்ன பண்ண போற அடியோருக்கு அருவிங்க அம்மாவுக்கு நீ அனுகிரகம் பண்ண என்ன பண்ணணும், நீ ஒருநாள் படிக்கடவாக நினைந்த நின் பாதபங்கயமே தலைக்கு அணியாக செய்ய வேண்டும். வாமனாவதாரம் பண்ணி திரிகிரமணா வளர்ந்து லோகம் மொத்தத்துக்கும் சராசரம் அசீகரகா சரண பங்கஜேன அங்கிதம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திருவடி தானம் பண்ணி எல்லாத்தையும் தன் திருவடி இலச்சினை பதித்தான் என்பது மாதிரி திரிகிரமாவதாரத்தில் படிக்கலவாக நினைத்த நீ ஒரு நாள் படிக்க அளவாக நினைத்த நீ பாத பங்கயம் படிக்க அளவு எப்படி நீ படிக்கலவா பதத்ரயமிதா பூமிகி மே அப்படின்னு என்னுடைய பாதத்தால் யாரப்பது அடிமன் மண்ணா தருக தருகின்ற வாய் பிறப்ப என் காலக்கணும்டா இவரு கால பிடிச்ச அவளுக்கு கூடாதா, என்னுடைய பாதத்தால் யானப்பவும் அடிமன் யாரக்கணும் ஆணவன் சாய்ச்சாகும் ரெண்டு பேருக்கு பூமியில பிரச்சனை வந்தது கிராமத்துல சர்வே ஏற்ற போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், இந்த இடம் என்னோடதுன்னு அவத்தர் அதே இடம் இன்னொருத்தர் என்னோடதுன்னு சர்வே ஏறிக்கிட்ட ஒருத்தர் போய் என்னோட இடம் அது
அத இந்த இன்னொருத்தர் வந்து தேவதத்தனோட இடம், தேவதத்தன் போய் சந்தேகத்த சொல்ல இந்த யஜ்யதத்தன் வந்து அதை ஆக்கிரமிச்சுட்ட, நீங்க கொஞ்சம் ஒத்தாச பண்ணி என் இடத்தை அதுக்கு மீட்டு தரணும் கேட்டார். அந்த சர்வைய கொஞ்சம் ஏதோ தட்சிணம் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா, 10,000 ரூபாய் நாளைக்கு வந்து சரி பண்ணிட்டேன். உடனே இவருக்கு தேவதத்தனுக்கு கோபம் உண்டு, என் இடத்தை அவன்தானே பணம் கேட்கிறியா, என்ன நியாயம், சரி பாட்டி பணம் தர வேண்டாம், நாளைக்கு வந்து அழந்து தந்துடுறேன். மறுநாள் சங்கரி எடுத்துட்டு வருவா, கூட ஏதோ வருவா, சங்கரி எடுத்துட்டு அசிஸ்டன்ட் வருவான், இந்த சர்வேயர் வந்தடா வந்து அழந்த இவரோட நிலம் எக்கேதத்துக்கு போயிட்டு சர்வேயர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, என் இடத்த மீட்டுத்தானே, அவர் அழந்தன்னா அது எக்கேதத்துக்கு போகுது. என்ன சுவாமி என்னுடைய இடமா சரி வருப்பா, நீ வந்து சொன்ன நான் கரெக்டா ஒரு கண்ணு கண்டுட்டு அளந்திருக்கேன், அப்பதான் நீ நம்பலன்னா நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே இந்த கால தான் இவர் இருக்கு, ஆனா இன்னைக்கு எஜ்ஜதத்தனுக்கு போயிட்டு இவருக்கு மனசாக விட்டுட்ட. அப்புறம் என்ன பண்ண, சாயங்காலம் போய் சார் எல்லா ரெக்கார்டையும் இந்த மாதிரி இருக்கு, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, உன் கண்ணு கதிரக்கத்தானே அளந்த, அது உன் இடம் இல்லை அவனோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவோம். அப்ப ஒன்று பண்ணு, நான் முதல்ல உங்ககிட்ட பணம் கேட்டேன் 10,000 ரூபாய், அதைத்தான் 10,000 ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன அதை பத்தி 10,000 ரூபாய் இருக்கா, நான் அப்புறம் பாத்துக்கேன், சரி என்ன பண்ணா 10,000 ரூபாய் பணம் தரணும். சரி மதினா அந்த எகேதத்தனை கூட்டேன், திருப்பி அறந்து காமிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்தா வந்துட்டு அடந்த அன்னைக்கு பார்த்தா அந்த இடம் தேவதத்தனுக்கு விட்டுட்டான். சரின்னு அந்த எகேதத்தனும் ஊத்துட்டான் ஊத்துட்டான், கல் போட்டா சரியாயிட்டு. உனக்கு சந்தேகம் இல்லை, எப்படிடா முதல் நாள் அடக்கத்தையே என்ன பண்ண, கண்ணு கதிரை கலக்கிறான் கரெக்டா இருக்கு செங்கடி, மறுநாள் அடக்கிறான் கரெக்டா இருக்கு செங்கடி, முதல் நாள் வந்து இல்லாங்கிறான் மறுநாள் வந்துங்கிறான். உடனே அந்த சர்வேயத்தை போய் பாலிச்சுக்கு அதிபோ, நேற்றுக்கு என்னோடது இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னோடதுன்னு சொல்லுவீங்க, நீயே வந்த அழந்த என் கண்ணு கெடுத கலந்த அவன் கண்ணு கெடுத கலந்த அவன் ஒத்துட்டு போயிட்டான், எதுனாலையும் ஒத்துட்டு போயிட்டான், நீ அந்தவன நேற்றுக்கும் ஒத்துக்கிறான் இன்னைக்கும் ஒத்துக்கிறான், இது என்ன ரகசியம், ஒன்றும் இல்லை, நான் நேற்று கலந்ததும் சத்தியம் இன்னைக்கு கலந்ததும் சத்தியம், ஆனா எது மாறி இருந்ததுன்னா சங்கடி மாறி இருந்தது, இது சின்ன செங்கலி அது பெரிய செங்கலி, இதுதான் வாஸ்தவமா அடக்கணும், நேற்றுக்கு நீ வம்பு பண்ண அதனால உன்னை கவனிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய செங்கலி எடுத்துன்னு வந்தா அவன் இடத்த அடக்கிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, உன்னால ஒன்றும் பேச முடியல, இன்னைக்கு கிரமமா எனக்கு தர வேண்டிய சம்பாவனையை பண்ணிட்டேனா நான் உன் பக்கம் இருப்பேன், நீ என்ன கவனிக்கலன்னா எப்படி நான் உனக்கு ஒத்தாசம் பண்ண முடியும், உன்னோட இடம் தான், ஆனா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு அதிகாரம், நான் சொன்னது சட்டம். அந்த மாதிரி பெருமாள் என்ன சொன்ன, என்னுடைய பாவத்தை யான் அழப்பம் நீ அழைக்க கூடாது, நீ அழந்தா தப்பா அழைப்ப, நான் அழைக்கணுங்கிறா, ஏன்னா இவர் காட்டின திருவடி வேற அளந்த திருவடி வேற, அது ஆழ்வாசாக்க படிக்கடமாக நிமித்த நீ பாத பங்கயம், நீ படிக்க அளவாக நிமித்ததாக நீ பாத பங்கயம், நீ இன்னொருத்தருக்காகவே எனக்கு தலை தனியாக வர வேண்டும், எனக்கு மட்டும் இல்ல தொண்டரோர்க்கு உன் அடியோர்க்கு அருள வேணும், குறிக்கோள் பொன்முது பொன்மது சூழ் குளிர்வயல் ஜோலை திருப்புலிங்குடி அழகான பாசுரங்கள், ரெண்டு பாசுரங்கள அடியோர்க்கு அருள வேண்டும், மூணாவது பாசுரத்துல தொண்டரோர் கருட வேணும்னர், நாலாவது பாசுரத்துல என்னை ஆழ்வா எனக்கு அருளினர், மூணு பாசுரத்துல தொண்டரோர் கருளி அடியதோர் கருளி தொண்டடிமை வழிவனும் தொண்டரோர் கருளின்னு தொண்டர்களுக்கு சொன்னர், நாலாவது பாசுரத்துல எனக்கு சுவாமியே என்னை ஆழ்வா எனக்கருளி, இதுல இருந்துதான் பாஷிக்காத பிடிச்சார்,
அது வந்து அடிச்சார். என்ன பிடிச்சார்? அகில ஜெகத் சுவாமின்னு, அஸ்மத் சுவாமின்னு இல்லையா? அகில ஜெகத் சுவாமின்னு, அஸ்மத் சுவாமின்னு, லோகத்துக்கெல்லாம் சுவாமி, நீ எனக்கும் சுவாமி. சத்யகாமா சத்ய சங்கல்பா சகலேந்திர விலக்ஷணா அச்சிகல்பதா ஆவத் சகா ஸ்ரீமன்னு நாராயணா அச்சலஞ்ச சலஞ்சா நஞ்ச சரணகா சத்பாதா கிட ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமி. கொண்டலும் அனுக்கருளி எல்லா பாகவதாருக்கும் அனுகிரகம் பண்ணுண்டா, எல்லா திங்களாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். எனக்கருளி, நானும் தொண்டு செய்திருக்கேன், எனக்கும் அனுகிரகிக்கணும். இப்ப என் சுவாமிங்கிறது காண்பிச்சார். அடிய அடிய அடியேறிப்பு சுவாமியா இருக்கக்கூடிய என்னைய ஆழ்வார் எனக்கரு அப்படின்னு ஆழ்வார் காண்பிக்கிறார். இந்த பண்டை நாள அடைகிற தசகத்துல ரொம்ப அற்புதமான தசகம். அந்த மாதிரி பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்ங்கடா. கூடுதல் ஒருங்கள் செய்யாதே, கூடுதல் ஒருங்கள் செய்தா என்று அதை சொன்ன. கூவனும் வரவேணும், வந்து என்ன பண்ண வேணும்? இந்த மாநாளத்தில் இதனும் ஒரு நாள் இருந்திடாய், வீற்று இடம் கொண்டே, வீற்றிடம் கொண்டே நல்ல கம்பீரமாய் இருக்கிற மாதிரி இடத்தை கண்டு திவ்ய சிம்மாசனத்துல ஏறி எங்களை அனுகிரகிக்க வேணும், கூவுதல் செய்ய வேணும், வருதல் செய்ய வேணும்னு திருப்புலிங்குடி பெருமாளை பிரார்த்திச்சார். பாக்கிய சம்சேகம் கிடைக்கல. அந்த சமயத்துல அந்த எம்பெருமானே எல்லாங்கிற அனுபவம் கிடைச்சுதான் அதை பாசுரம் பண்ண. ஓராயிரமாய் உலகேழிக்கும் பேராயிரம் கொண்டகோர் குருடையன் காதாயின காடனன் மேனியினன் நாதாயுடன் நங்கல்கிறானவனேன்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ண. அதுல சொல்லக்கூடிய விஷயம் ஓராயிரத்தில் ஓராயிரமா என்கிற இடத்துல உம்முடைய சர்வாபேட்சிதங்களையும் செய்கிறேன், நமக்கு என்னென்ன வேணுமோ செய்யல. நான் நாராயணன் அல்லனோ, நான் நாராயண சுவாமி, எல்லா துளியும் இருக்கிறவன், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறவன், உங்களுக்காகவே இப்படி செய்தரேன்னு நாராயணத்துவத்தை காண்பிச்சானாம். நாராயணத்துவத்தை காட்ட கண்டு அடியன் சொல்ல பதினெண்ணாவது அப்படின்னு சுவாமி சாதிக்கிற நாராயணத்தை காட்ட கண்டு எம்பெருமானுடைய சிவனத்தையிலே ஆழங்கால் பட்டு மிக சீனாமவத்வாதிகளாலே அநேகமான பேராயிரம் கொண்டதோ திருவுடையன் ஒரு நாமா இல்ல பேராயிரம் கொண்டதோ அநேக நாமா எம்பெருமானுடைய திருநாமத்தால பதினாலு படிக ஸ்ரீநாமத்துவம் என்னுடைய நாமா கூட சுவாமி தேவியுடைய திருநாமம் என்ன கேட்கிறாரோ பாகவத்தாருங்கிற என்ன இருக்கிறவா சுவாமியினுடைய திருநாமம் என்னன்னு கேட்கிறார். பேர் தானே கேட்கிறார் சுவாமி, பேருக்கு என்னன்னு திரு அப்படின்னா பகவத் சம்பந்தம் இருக்கிறதா திருவான். ஒரு வீர வைஷ்ணவர் இருந்தாரான், அவர் பகவத் சம்பந்தம் இருக்கிறதுக்கு மட்டும் திருவி சொல்வார், மற்றதுக்கு சொல்ல மாட்டாரா. அவர் வீட்டில் ஒண்ணா திருட வந்து திருடிக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்ன. என்ன நான் எழுதி கொடுங்க, என் வீட்டில டன் வந்து டிங்கிட்டு போயிட்டான். ஏன் அவன் அவங்க புரியல, என்ன அது எழுதிட்ட டன் வந்தா டிங்கிட்டு போயிட்டான் திருடி சொன்னான். அவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த சமயத்தில் வேற ஒருத்தர் வந்துடுறாங்க. என்னன்னு கேளுங்க,
ஜன்மத்துக்கு நின்றுட்டு போயிட்டான்னா தெரியும். நாமான்னு சொன்னாக்க விரும்ப பேர், பேரா இருந்தா ஆழ்வார் சாதிச்சிருக்க. ஆனா இந்த பேரு சொல்லச்சேன் திருடுடையன்னு சொல்லியிருக்கத்தால எம்பெருமானுடைய பேரானத்தால ஸ்ரீசேர்த்து சொல்றதுக்காக திருநாமங்கண்டாம்ப ரொம்ப பெரியவாள்லாம் பேசினா ஸ்ரீரங்கத்துல இருக்கவா வெளியில போயிட்டு வருவாளாம். எங்க இருந்தது சுவாமினா ஆனக்கா போவேன்னா ஆனக்காவுக்கு போயிட்டு வந்தேன். திருவாளக்கா சொல்லக்கூடாது, ஆனக்கா போயிட்டு வந்தோம் அப்படின்னா சிரி சேர்க்க மாட்டான். வேறு திருமாவுடைய சம்பந்தம் உள்ளதெல்லாம் ஸ்ரீ உள்ளது, அதற்கு ஸ்ரீ சேர்க்கணும். ஸ்ரீ வைகுண்டம் ஒரு ஸ்ரீ சகஸ்ரநாமம் போலும் அத்தனை மாதவன் வைகுந்தனன் என்று நாமம் பலமும் நவிந்து உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கா. அவள் எழுந்திருக்கணும்னா தாயார் சொன்னாலாம், அவள் காதல நல்ல தெங்களும் சிறுமுடியும் பட்டால் போலே இருக்க ஒரு நாமாவை சொல்லுவோம், பெருமாளுடைய பகவன் நாமத்தை சொல்லுவோம். ஒரு நாமாவா சொல்லே இருப்போம்மா, பத்து பாசமா சொல்றோம், 20 பாசமா சொல்றோம், 1000 பாசமா சொல்றோம். ஒரு ஸ்ரீ சகஸ்ரநாமம் போர்வித்தரேன்னு வியாக்கியானம் பண்ணா மாமா என் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலமும் நவிந்து பக்தரா இருந்தா சத்தோஷமா இருக்குமா. அந்த நாமாவை சொன்னா சொல்றவாளுக்கும் பாவம் போகும், கேட்கிறவாளுக்கும் பாவம் போகும், கேட்கறதுக்கு ஆனந்தமாகவும் இருக்குமா. ஆண்டு ஒரு விவசாயத்தாகவும் ஒருத்தர் ரொம்ப வயசாயிட்டு முடியாமல் படிச்சுருந்த வயசானவாளாக இருந்தால் முடியாமல் படுத்திருந்தா பாகவத்தால் வைஷ்டவாளாக இருந்தால் கூட இருக்கிற பந்துக்கள் ஏதாவது சண்டையெல்லாம் போட்டுப்பாளாம், அவற்றா விசாரமாக பேசியிருப்பாளாம். அதனால் பக்கத்தில் இருக்கிறவாளாம் சொல்லுவாளாம், அவளெல்லாம் சண்டை போட்டியே அவள் வயசானவர் படுத்திருக்க கொஞ்சம் போய் ஒரு அபச்சார பாவனம் மாதிரி இருக்கும், அந்த துவேஷத்தோடு அவர் போயிட்டேன்னா அவர் பாவம்னா அவனுக்கு வந்துடுவோம், போய் சேமித்து வா அப்படின்னா. அவருக்கு வேண்டியவர் தாயா தீபத்தை ஏதோ கொஞ்சம் சண்டை இருந்திருக்கு, இப்போ போய் சேமிக்க போன, போய் சேமித்தவர் அவர்கிட்ட போய் பார்த்தா அவர் படுத்துருந்து எழுந்து உட்காரம்னா சேமிக்கடா சேமிக்காதப்பா படுத்துருந்துருக்கேனா, படுத்துருந்துக்கிட்டே சேமிக்க வேணாம் எனக்கு சிரமமாக இருக்கும்ட்டு சேமி கை கொடுத்து உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரம் பேசியிருந்தார் கிளம்பினார். அந்த படுத்திருந்த சுவாமிக்கு ஒரு 4-5 பிள்ளைகள் கிளம்பச்சே, 2 பிள்ளைகள் இதில் வந்தா வந்த உடனே இவர் என்ன சொன்னார், உள்ளே வந்தாகும் கூப்பிட்டார். என்னது அப்பா அப்படியாம் பட்டுருக்கேன்னா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், ஏதாவது சசனாம் சொல்லும் போலேண்டா பெருமையே இருக்கேன் பெருமாளை பற்றி ஏதாவது ஒரு கார் கூட சொல்லும் போலேன் அப்படின்ட்டான் அப்படின்னு சொன்னார். அவன் உள்ளே போனான், ஏதோ சாப்பிட்டா திருப்பி வாசலுக்கு வந்தான் அந்த பிள்ளைகள். திருப்பி அவளை கூப்பிட்டார், சொன்னேன் ஞாபகம் இருக்கா அவனுக்கு, அவருக்கு வயசாயிட்டு சசனாம் நிச்சயம் சாயங்காலம் சொல்லும் போலேன் அப்படின்னார். படுத்திருந்துக்கிறவர் காலில் வரட்டும், அவருக்கு முடியாதுடா பாவம். இன்னொரு 2 பிள்ளைகள் வந்தா அவளை கூப்பிட்டேன், ஏய் அவளுக்கு முடியறதோ இல்லையோ, நீங்கள் பெரியவங்க அவங்க அவளை நான் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் சின்ன பசங்க தானடா, அவர் படுத்திருக்க முடியாமல் இருக்க காலில் விடுற மாதிரி சரஸ்ராம் சொல்லுவேன்னு சொன்னேன். இந்த படுத்திருந்தவருக்கு கோபம் இவரையே அனுப்பிச்சிருவர் போலாயிருக்கு, இது தெரிஞ்சு சரஸ்ராம் சொல்லுங்களா சரஸ்நாம நெட்டா நல்லா இருக்கு, ஜொலி நல்லா இருக்கு, எம்எஸ் சுப்பக்கி சாஸ்தான் சரஸ்நாமம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது எப்படா போடுற அப்படின்னா யாராவது பரும படிக்கனா காலத்து இந்த லோகத்தை விட்டு போடனா உடனே டிவி அது இது ரெக்கார்டு எல்லாத்துலையும் சரஸ்நாமம் பக்தி சாங்ஸ் எல்லா பஜனம் தேவாலயம் எல்லாத்தையும் போடுறான். நல்லா இருக்கு, சரி போக போட மாட்டேங்க. இந்த ஒருத்தர் யாரோத்தர் தன்னை பாட்ட வந்தவர் தன் நாட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி நீ சரஸ்ராம் சொல்லு சரஸ்ராம் சொல்லு, அவர் படுத்துட்டுக்கிறதா படுத்துட்டுக்கிறதா படுத்துட்டுக்கிறதா, அந்த படுத்துனவருக்கு கோபம் வந்துச்சு எழுந்துங்கடா யோ வெள்ள போய் என்ன சரஸ்ராம் சொல்லு சொல்ற சுவாமி ஏதோ வயசாயிரத்துல ஒரு சிரமமா இருக்கும் அப்பா சொன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்றேன். நேரம் கேட்டலாம் என்னடா பகவானை அனுபவிக்கிறதுக்கு சரஸ்ரநாமம், அதை சொல்லி குணானுபவம் பண்ணணும், இது படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கேன் சொல்லக்கூடாதா. சிக்கி சாயங்காலம் பேசுறாங்கன்னா கேவம் ஆத்திர குழந்தைகளை சொல்ல சொல்வா, ஏதாவது சின்ன குழந்தைகள் ஏதாவது படிக்கிறானாக்கா டே சாயங்காலம் ஆனால் சஸ்ராம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். அது என்ன போனவனுக்கு புண்ணியத்துக்காகவா சொல்ல சொல்றது, அவள் போகும் அவன் சொன்னான் இது நடப்பார் கிங்கி கிடப்பார்த்து தான் விதித்ததோ பெருமாளுடைய நாமாவை சொல்றதுன்னா சொல்லக்கூடாது.
தேராயிரம் கொண்டதோர் தீடுடையன் பாராயின காலனன் மேனியினன் நாராயணன் நண்டர்கிடானானேன் ஐக ஸ்ரீநாமகத்வாரிகளாலே பெருமாளுக்கு நிறைய கௌரவமான நல்ல காரண பெயர்களா நிறைய இருக்குங்கிறத சொல்லி பெருமாள் எல்லோரையும் ரட்சிக்கும்படியான சௌசீகம் முதலான குணங்களுக்கு கடல் சீலஜலதிப்பத்தை அவருடைய ஸ்வபாவத்தை நிறைய நல்ல குணங்கள் உள்ளவன்கிறத காண்பிச்சதான். அதுல ரொம்ப அழகான பாசுரங்கள் இல்லையா, ஓராயிரமான் உலகேழ் அளிக்கும் பேராயினம் கொண்ட அதுல நாராயணத்தை காண்பிக்கிறானோ அது அனுசந்தானம் பண்ற ஆழ்வார். நாராயணத்துவத்தை அனுசந்தானம் பண்ற எப்படி அனுசந்தானம் பண்ற நாராயண வதத்துக்கு என்னென்ன அச்சம், லோகத்தை தான் சுத்தி பண்ணவன், லோகத்துல உள்ளுக்குள்ள புகுந்திருக்கிறவன், ரெண்டு விதமான விக்கிரக வாக்கியங்களும் எல்லாம் அவனுக்கு ஸ்தானமா இருக்கு, எல்லாத்துக்கும் அவன் அவதாரமா இருக்கான், எல்லாத்தையும் தாங்கிடமனவனே அவன் ரெண்டி ஒன்று இல்லை, அவனே ஆதாரமா இருக்கான், எல்லாருக்குள்ளையும் உள்ளுக்குள்ள இருக்கான், எல்லாருக்கையும் வியாபிச்சிருக்கான், அதெல்லாம் நாராயண பகத்துக்கு அந்த அர்த்தம் சர்வாந்த வியாபித்துவம் சர்வாதாரத்துவம் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய நாராயண பதம் அவனுடைய சரீராத்மபாவத்தை சொன்னோம் இல்லையா. திருவேற்றாக்கணத்துக்கு அர்த்தம் சுவாமி நேஞ்சிகன், பிரணவத்துக்கு அர்த்தம், அகாலத்துக்கு அர்த்தம், உபாதத்துக்கு அர்த்தம், அவர்கள் மனசுக்கு அர்த்தம் எல்லாத்தையும் சேர்த்து பெருமாளுடைய குணங்களா சொல்லச்சு. சிவகேசத்துல சாதத்துல 108 தன்மைகள் 108 குணங்கள் எழுதியிருக்க, நாராயண சுத்தங்கள்ல தேடி பெருமாளுடைய குணமா வரக்கூடிய 108 குணங்கள் எண்ணி எழுதியிருக்கார் சுவாமி வியாக்கியான சுவாமி எல்லாரும். 108 குணங்களா இருக்கு, 8 குணங்கள் அதுல பிரதானம் ஒண்ணு, அதுல நாராயண சுத்தத்துக்கு அர்த்தம்னு காண்பிச்ச உடனே ஆழ்வார் அந்த பாசுரம் என்ற அவனே அகஞானம் படைத்திழந்தான், லோகத்தை படைச்சவனே அவனே, அவனே அகது உண்டு உமிழ்ந்தான் நடந்தான், லோகத்தை உண்டான் உமிழ்ந்தான், பிழைய முடிஞ்ச உடனே திருப்பி செட்டியில அழந்தான், லோகத்தெல்லாம் வளர்ந்தான், அவனே அவனும் 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 அவனே முன்னூற்றிகளா இருக்கிறான், பிரம்மா ருத்ரன் இந்தன் எல்லாமே அவன், அவனே மற்றெல்லாம் அவர் இந்தனமே அதந்தாத்தி சொல்ற அப்படி அந்த பாசுரங்கள் அழகா நாராயணத்துவத்தை சொன்னார் ஆழ்வா. ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். அதன் பிறகு 4வது திருவாய்மொழி வையர் கருங்கண்ணியில் எம்பெருமானுடைய ஜெகத்கோத்திருத்தத்தை உபவாதித்தருளினார். 5வது திருமாவியாளர் இன்னொரு சேவரில் குணகரிம ஸ்மாரகத்தம் பெருமாளே என்ன பண்ணானா, ஒரு சமயத்தில் நீனு ஒரு பூவாகவும் இருக்கிறானா துளசியா எனக்கு சேர்ந்து சாதிக்கிறானா, ஆகா இந்த துகா துளசி பெருமாள் சாதிக்க கூடியதாச்சேன்னு பெருமாள் ஞாபகம் வரும், துளசி பெருமாள் சாதிக்க கூடியதாச்சேன்னு ஞாபகம் வரும். ஸோ குணகரிம ஸ்மாரகத்தம் தன்னுடையதான வைபவங்கள் எல்லாம் ஸ்தரிக்கும்படியா பண்றாங்கிட்ட சாதிச்சார். 6வது திருமாள் திருவாரூரியான உருகுமாரில் தன்னுடைய கம்ச ஜேதாவினுடைய ஸ்மர்த்து மசக்கியத்தம் ஞாபகப்படுத்தினா, ஆனா முழுக்க நினைத்து முடிக்க முடியவில்லை, முழுக்க அவரை மனசாலே நினைத்து மாலாது ஸ்மர்த்து வசக்கியத்தத்தை விவாதித்தான். 7வது திருவாரூரியான எங்கானதிலே பெருமாளுடைய கடகமுக விஜம்பனியத்தத்தை விவாதித்தருளினார், விசேஷ வியசனத்தாலே தூதுவிட்டவராய், கடகமுக விஜம்பனியத்தம் ஒரு தூதமைச்சு அவனிடத்தில விஜாபனம் பண்ணா அதனால பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான்ற எண்ணத்தை சொன்னதாம். அதுக்கும் இடையில் எம்பெருமானுடைய சகல கல்யாண குண பூர்ணமான நத்தீவத்தம் உண்டாடுகளை தனக்கு தகுந்தாப்புல தான் தக்கணம் பண்றதுக்கு தகுந்தாவில் புருஷகாரமாகக்கூடிய விராட்டி எல்லாத்தையும் தன்னுடையதுன்னு காண்பிக்கும்படியான தன்னுடைய விபூதிகள், தனக்கு தகுந்த சேவகர்கள் பிரம்மேதா பிரம்மேந்திராதி சுரவிரதகா சதைதகா துர்தாச தாதீகரகாங்கிற மாதிரி தனக்குழைத்தால வசந்த விபூதிகளுடைய வந்தத்தை காண்பிச்சலாம். 9வது திருவாரூரில் அவனுடைய சித்தின் முக சமயத்தத்தை உபாதித்தருடினார், அதாவது பத்மாக்கட்ப பிரசித்தியாதிகளாலே அவனுடைய சித்தின் முக சமயத்தம், அதாவது ஒரு காலத்தை எதிர்நோக்கி இருக்கானா பெருமாள், சித்தி உன்முக சமயத்தம் சித்தியுன்முகம்
ஒருவனுக்கு ஒரு பக்தனுக்கு தன்னை அடையும் காலம் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருவாரோ அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பாருங்கோ, அவருக்கு எப்ப மொக்கல்லான்னு அவன் காத்துருக்கான். அத சொல்ற சீர்ஜின்முக சமயத்துவத்தை உருவாடி சொல்லினார் பத்தாம் திருவாரூரில். ரொம்ப அற்புதமா சீர்ஜி அது இருக்கிறது. சீர்ஜின்முக சமயத்துவம், சீர்ஜின்முக சமயத்துவங்கிறது அதுக்குதான் இதுக்கெல்லாம் மணிக்கணும். சித்திக்கு தேவைப்படும்படியான சமயத்தை எதிர்நோக்குபவன், சித்தியை எதிர்நோக்கும் சமயம் அதை அதாவது அந்திமஸ்மிருதி முதலாளவைகளை ஏற்படுத்துபவன். பிரபன்னாருக்கு அந்திமஸ்மிருதி வேண்டியதில்லை, ஆனா சமயத்துல ஒத்தாசம் பண்ணி உத்ராந்தியில சேர்ப்பவன், வழிப்படுத்தி பாவேற்றி அடிமை கொள்பவன் முதலான விஷயங்களை ஆழ்வார் அனுசந்தானம் பண்ண. அடுத்தது சாத்துவர, இன்றைய சாத்துவர பாசுரம் அற்புதமான பாசுரங்கள். திருக்கண்ணபுரம் பத்தி 10 பாசுரங்கள், ரொம்ப அழகான பாசுரங்கள். என்ன சொன்னார் எல்லாரும் பக்தர்களை பார்த்து, பக்தர்களே சந்தாரிகளையும் சேர்த்துக்கலாம், மாலை மாலை நன்னி தொழுது எழுதினோம். எதுக்கு வினைக்கட பகவான் நிலையத்துக்கு தடங்களா இருக்கக்கூடிய வினைகள் போகும்படியாக மாலை நன்னி தொழுது எழுதினோம். எப்படி சுவாமி அவனை போய் தொடர்ந்து உபகாரத்தோட போகணும் பிரம்மாசன் இருக்கியா? அத சொன்ன காலை மாலை ரெண்டு வேளையும் போங்கோ. கமல மலர் இட்டுனி, கமல மலர் தாமர புஷ்பத்தை எடுத்துன்னு போன, தாமர புஷ்பம் எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான். ஒரு புஷ்பமான கொண்டு போய் சமர்ப்பிச்சா பெருமாள் சந்தோஷப்படுவானா? எந்த பெருமாளுக்குன்னா, வேலை மோதும் மதிசூ திருக்கண்ணபுரத்தாளின் மேலாக வந்தான் அடியினைகளே தொழுதெழுமின், அவருடைய திருவடிகளை போல் தொழுதெழுங்கோள் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாசல் என்னென்ன, நல்ல வாசனை இருக்கிற புஷ்பத்தை எடுத்துங்கோ, கல் அவிழும் மடலிட்டு நீங்க தேன் நிறைஞ்சிருக்கக்கூடியதான புஷ்பம் சௌகல்யம், சௌகல்யம் மிருதுவா இருக்கக்கூடிய புஷ்பத்துக்கு வேண்டிய குணங்கள் இருக்கிற புஷ்பம் தான் கள்ளவிழும் மலரிட்டு நீங்க. நாலு பாசனத்துல புஷ்பத்தை சொல்றேன், என்ன அர்த்தமா, செண்பக வேண்டி கையோடு செங்கழி இருவாட்சி என்பதர் தூவும் குழந்தேன் இவை சூட்டவா என்று பெரியாழ்வார் சொன்னதான். நாச்சியார் சொன்னா, தூயோமாய் வந்துதான் தூமலர் தூவி தொழுது. சுத்தமான புஷ்பங்கள் ஜாதியினாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்க உகந்ததான புஷ்பங்கள் தாமரை போன்ற மலர்கள். காலை மாலை கமல மலரிட்டு சொன்ன, எதுக்காக, ஜாதியினாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்கள். கல்லறியும் மலரிட்டுனர், அது நல்ல வாசனை உள்ளதா தேன் நிரம்பினதா அப்பேற்பட்ட புஷ்பம் காமிச்சு எப்ப சமர்ப்பிக்கணும். தானே விண்டு விழுந்திருக்கலாம், நாம் விண்டதா இருக்கலாம், வாடுவதற்கு முன்னம் சமர்ப்பிக்கணும். அதை சமர்ப்பிச்சா பெருமாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஏன் இதை சமர்ப்பிக்கணும்னு சொல்றேன் தெரியுமா, அவன் போக்யன், நமக்கு போக்யமானது அவனுக்கு சமர்ப்பிக்கணும். தேனை வாடாமலை விட்டு நீடி எம்பெருமான் பரம போக்யன் என்றும் இனியனா இருவாரா இருக்கிற இனியன்னு வியாக்கியானம் பண்ற தேனைங்கிறதுக்கு போக்யமா இருக்கிறவன், என்றும் போக்யமானவனை வாடாமலர் கொண்டு முதல்ல இன்று வாடா சொன்ன, விண்டு வாடாத மலர் வாடாமையே இருக்கிற அவஸ்தையிலேயே சமர்ப்பிக்கணும் ரத்தத்திற்கு ஞாபகப்படுத்தினார். நாலு பாசுரங்கள்ல எப்பேற்பட்ட புஷ்பம் ஜாதியினாலே உயர்ந்தது, சௌகந்தியம் உள்ளது, மகரந்தம் நிரம்பினது, இந்த அவஸ்தையிலே இருக்கும் மலரை சமர்ப்பிக்கணும்னு சாய்ச்சர் ஆழ்வார். 10 பாசுரத்துல 7 பாசுரத்துல பதில் வரும். வேலை மோதும் மதில் சூ திருக்கண்ணபுரம், வெள்ளியே இந்த மதில் சூழ் கிடங்கின் உடை,
செனமா அனனமைந்த மகிழ்ச்சியூர் திருக்கண்ணவர தரணியாளன் அன்பனாரும் தனதால் அடைந்தார்கெல்லாம் மண்பனைந்த மகிழ்ச்சியூர் திருக்கண்ணபுரத்தையன் செய்யல் வாழ்களும் திருக்கண்ணவர அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பாசனங்களை மருந்து வரும். நம்மாழ்வார் பாசனத்தில் ஏழு மதுள் வரவே தான் திருவங்கமன்னன் ஏழு மதுள் கட்டினர் ஸ்ரீரங்கத்தில். இவர் பாடினர், அவர் செஞ்சர். இவர் பாதித்தார், அவர் பூரிச்சர். ஆனா அந்த பெருமாள் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். அவர் ஆசையா கட்டினார். நாச்சியார் கோயில போய் மடல் விண்ணப்பம் பண்ணிட்டு திருமங்க மன்னன் வந்ததா ஸ்ரீரங்கத்துக்கு. பெருமாள் கொஞ்சம் மூடி சுட்டு திரும்பிய பார்க்கலாம் திருமங்கை மன்னன். ஏ சுவாமி என்ன கட்டம் இல்ல, மடலை போய் அந்த பாடிங்க, உமக்கு ஏழு மதில் கட்டிருக்கேன். அதுக்கு ரெண்டே மடல், வாழ மடலும் ஏ மடலும் ஒண்ணு இல்லை, ரெண்டு மடல் சுவாமி உமக்கு ஏழு அப்படின்னா அண்ணா இருக்கு. இந்த மதுரை அங்க கட்டிட்டு அந்த மடலை இங்க பாடம் வச்சுக்கல அப்படின்னா மடல் வசத்தி, திருமடல் பெரிய மடல், திருமடல் ரெண்டு, சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரொம்ப வசத்திங்கிறதுக்கு பெரியவா ஐதிஹியம் சொல்றது. அந்த மாதிரி இவர் ஏழு மதில் வார்த்தையிட சொல்லி வச்ச இவர் தான் யோகத்துல பெருமாள் செய்தி கட்சி திருக்கண்ணபுரத்தை ஏழு மதிலா இருக்கிறத பார்த்ததை திருமணமன்னன் ஸ்ரீரங்கத்துல பூர்த்தி பண்ணார். ஏழு மதில் கட்டினார் சொன்ன அந்த மாதிரி திருக்கண்ணவர் அனுபவம். அந்த பெருமாள் ஆச்சரியங்கோ பாடுசாராவினை பத்தர வேண்டிவி மாடநீடு குருபூச்சடகோபன் சொல்பாடலாது வாய் சாத்துமுனை பாசுரம் பாடலான தமிழ் ஆயிரத்து சாத்துமுனை பாசுரம் முதல் பாசுரம் இல்லை எல்லாம் இல்லை இல்லை எல்லாம் எனக்கே என் குறை அல்லிமாதரமரும் திருமார்பிடன் கல்லிலே என்ற பதில் திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடி சாராவே என் பக்கம் வராது. அந்த கட்டமும் எப்ப கல்லிலே இந்த மதில் சூழான மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்தை சொன்னார் பெருமாள் இருக்கிற இடம், போக்கியமான இடம், மதில்கள் உள்ள இடம், குற்றங்கள் சமர்ப்பிச்சு அச்சனை பண்ண வேண்டிய இடம், அவனை இவனே மால் என்ற எண்ணத்தோடு நன்னி தொழுது என்ற இருந்தால் பாடிசாராரே பிட்டக்கையே வராதுன்னு சொன்ன திருக்கண்ணபுரம் திருவாள ஸ்தோத்திரம் பண்ணி அப்பவும் உங்களுக்கு வேணவுடனே அதற்கு மேல தத்தாவம் பத்தி இதுல சொன்னது நிருபதிக சுகிருத் ஔபாதிகமான சுகிருத்தில்லாம் சர்வவித பந்துமாகவும் இருக்கக்கூடியவன் இந்த பெருமாள். அதுக்கு வேற சத்தரவியான் சகாயகாங்கத்தை சொல்றதுக்கு தத்தாம் பத்த ஆரம்பிக்க போறார் ஆழ்வார். கவிதா கேகி மாய விளையாடு சாந்தி வெங்கடேசாய் வேதாந்த பரவே நமஹா.